இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் மதிய நேர செய்திகள். நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணிலுக்கும் சிறிது காலம் வழங்க வேண்டும். நாட்டின் பிரச்சினைகள் தற்பொழுது ஒவ்வொன்றாக தீர்ந்து கொண்டு போகின்றது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணிலுக்கும் சிறிது காலம் அவகாசம் வழங்க வேண்டுமென்றும் கபட அரசியலை விட்டொழிந்து நாட்டை நல்லநிலைக்கு படுத்த உதவுவோம். சர்வதேச நாணய நிதியத்தின் நல்ல பதில் இப்போது காலி முகத்திடல் ஒரு போராட்ட பூமி அல்ல. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நியாயமான காலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். பிரேசபை மற்றும் நகரசபை உறுப்பினர்களுடன் பிரேசபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பெரும்பாலானோர் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்ற தேவை இருந்தது. அதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும். அந்த குரலுக்கு செவிமடுத்த முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் தமது பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்தார்கள். இப்போது புதிய ஜனாதிபதி ஒருவர் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இருப்பது புதிய அரசு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் புதிய அரசு நாடு முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக தீர்த்து கொண்டு போகின்றது. தற்பொழுது எரிபொருள், உரம் மற்றும் வெளிநாட்டு உதவிகள் நாட்டுக்கு கிடைக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நல்ல பதில் கிடைத்திருக்கின்றது. அந்த உதவித்தொகை கிடைத்தால் நாட்டின் அரசியல் நிலைமைகள் ஏற்பட்டால் இன்னும் ஒரு சில மாதங்களில் நாடு மீண்டும் நல்ல நிலையை அடையும். தற்பொழுது பலர் ஜூலை 9ஆம் தேதியன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி மக்கள் கொழும்புக்கு அழைத்து போராட்டம் ஒன்றை நடாத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து துரத்துவதற்கு தயாராகிவிட்டனர். அதன் பின்னர் நாங்கள் யாரை நியமித்துக் கொள்வோம், இப்படி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை புதிய ஆட்சியர் ஒருவரை தெரிவு செய்வதனூடாக நாடு நல்ல நிலைமையை நோக்கி பயணிக்காது. நாட்டின் அரசியல், பொருளாதாரம், சமூக நிலை மற்றும் நாட்டின் பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேசத்திடம் கூறுகின்றார்கள். நாங்கள் இந்த நயவஞ்சக அரசியலிருந்து மீள வேண்டும். தொடர்ந்தும் கட்சி, நிறம், மதம் என்று பிரிந்திருக்காமல் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை. நாங்கள் ஆறுதலாக அரசியல் செய்வோம். அதற்காக இந்த நிமிடத்திலிருந்து சகல கொள்கைகளையும் கைவிட்டு நாங்கள் நாட்டுக்காக ஒன்று சேர வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறுகிய அரசியல் கொள்கைகளை கைவிட்டு நாட்டை முன்னேற்றுவதற்காக வேலை செய்கின்றார். அதற்காக நாம் இந்த நிமிடத்திலிருந்து அவருக்காக அதிக உச்ச பலத்தை கொடுக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு வக்காலத்து வாங்கும் ஞான தேரர். சிங்கள மக்களை ஏமாற்றி பொய்களை கூறி அவர்களை நம்ப வைத்து அவர்கள் மத்தியில் முஸ்லிம்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு நாட்டை சீரழித்துவிட்டு போனவர் மறுபடியும் சிறிது சிறிதாக மூக்கை நுழைத்து மிஞ்சியிருக்கும் நாட்டை சீரழித்துவிட அத்திவாரம் போட ஆரம்பித்திருக்கின்றார் ஞான தேரர். எஞ்சியிருக்கும் நாட்டையும் அழித்து விடுவார் போல் இருக்கின்றது. கொதுப்பாய்தான் சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு நல்ல தலைவர் என்றும் கிழட்டு ரணில் முதுகுமுள்ளு இல்லாதவர் என்றும் முடிவு எடுக்க தெரியாதவர் என்றும் நாட்டை அழித்தவர் என்றும் நாட்டை விட்டவர் என்றெல்லாம் மேடைகளில் ரணில் பற்றி காரை தூப்பிய ஞானதீரர் மறுபடியும் அதே மீடியாவில் வந்து ரணில் ஒரு சிறந்த தலைவர், அவர்தான் இப்போதைக்கு முதுகுள்ள ஒருவர் என்று கூறுகின்றார். செட்டியார் ஆற்றில் இறங்க நினைப்பது காரணத்தோடு தான் மீண்டும் இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் போடுகின்றார் ஞானதீரர். யாடிகளுக்கேற்ற மூடிதான் ரணிலுடன் கிடைத்துள்ளது. நாடு அமைதி பெற்று வரும் ஒரு நிலையில் மறுபடியும் அதில் மீண்டும் இனவாதத்தை தூக்கி போட்டு மீண்டும் அமைதியற்றை உருவாக்கி நாட்டு மக்கள் வாயில் மண்ணை வாரி போட நினைத்தால் அது சிங்கள பௌத்தர்களை மீண்டும் விலை கொடுக்க வேண்டி வரும். அதன் பிரதிபலனை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும். நாடு தற்பொழுது நாடு இருக்கின்ற நிலையில் 1 லிட்டர் பெட்ரோல் 1500 ரூபாவுக்கு திருட்டுத்தனமாகவும் கள்ளச்சந்தையில் விற்பனை ஆகின்றது. அதேபோல் ஒரு சில எரிவாயு சிலிண்டர்கள் 15,000 ரூபாவுக்கு விற்கின்றார்கள். இந்த நாட்டின் ஏழை குடிமகன் எவ்வாறு வாழ்வான்? நடுத்தர வர்க்கம் சிரமப்பட்டாவது வாழ்வார்கள், பணக்காரர்கள் எப்படியாவது வாழ்வார்கள், ஆனால் எதுக்கும் வசதி இல்லாத ஏழை எளியவர்கள் என்ன செய்வார்கள்? ராஜபக்சர்களை விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டின் சொத்துக்களையும் நாட்டின் வளங்களையும் சுரண்டி சுரண்டி திண்டவர்கள் இவர்கள். நாட்டின் வளங்களை ஈடு வைத்து அதிலிருந்து வரும் பணத்தை உலக வங்கியில் வைப்பு செய்து கொண்டு சுகம் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் அப்பாவி ஏழை மனிதன் ஒரு வேளை உண்ண முடியாமல் தவிக்கின்றான். இதுதான் இன்றைய இலங்கை நாட்டின் நிலைமை.
இனவாதிகள் மீண்டும் உழைக்க இடம் அளிக்கக்கூடாது. மூவின மக்களும் ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் வாழும் சூழல் ஏற்படுத்த இனவாதமற்ற அரசை நிறுவினால் மட்டும் இந்த இலங்கை நாடு உருப்படும் என்பதை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பின்கதவால் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க அதை சரி செய்து கொள்ளும் வாய்ப்பிருந்தும் அவர் அதை சரி செய்ய தவறிவிட்டார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் டெலான் பெரோரோ அறிவித்திருக்கின்றார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிஸ்டத்தை மாற்ற அவர்கள் கேட்கவில்லை. அவசரகால சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் போராட்டக்காரர்கள் கூறும் சர்வகட்சி அரசாங்கத்தை ரணில் விக்ரமசிங்கவினால் அமைத்திருக்க முடியும் என்று டெலான் பெரோரோ அறிவித்துள்ளார். நன்றி கெட்ட இலங்கை. சீனாவின் கப்பல் விவகாரத்தில் இந்திய ஊடகம் கொதிப்பு. இலங்கையில் நுழைய இருக்கும் சீன கப்பல் இந்திய அரசின் வெளியுறவுக் கொள்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்று இந்தியாவின் பிரபல ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம் இணையதளம் சாடியுள்ளது. சீனாவின் துறைமுகத்திலிருந்து கடந்த 13 தேதி புறப்பட்ட யுவான் வாங் சங் என்ற உளவு கப்பல் தைவானை கடந்து இந்திய பெருங்கடலில் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த கப்பல் ஆகஸ்ட் 11 தேதி இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து ஒரு வாரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கப்பலின் வருகை குறித்து இந்தியா கவலை வெளியிட்டிருக்கின்றது. அப்போது அதை திட்டவட்டமாக மறுத்த இலங்கை அரசு இப்போது உளவு கப்பலின் வருகையை உறுதி செய்திருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் தனது கவலையை தெரிவித்துள்ள மத்திய அரசு தேசத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சீனாவின் கப்பல் திட்டமிடப்பட்ட பயணத்தை இந்திய அரசு கண்காணித்து வருகின்றது. இந்தியா அதன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். அண்டை நாடான இலங்கை வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் இலங்கைக்கு உதவும் வகையில் 30,000 கோடிக்கும் அதிகமான கடன் வழங்கியுள்ளது. எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா செய்து வரும் உதவிகள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக அந்த நாட்டு பாராளுமன்றத்திலேயே பேசியுள்ளார். இதையும் மீறி சீனா கப்பலை நிலைநிறுத்த அனுமதிக்கும் இலங்கை அரசின் செயல் நன்றி மறப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ராஜதந்திரமும் அரசியலும் பிரதமர் மோடியின் பலங்கள் என்றும் வெளியுறவுக் கொள்கை பிரதமரின் அணுகுமுறை வியக்கத்தக வகையில் மாற்றம் கண்டிருக்கின்றது என்றும் கட்டமைக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் நிலவும் சிக்கலை ராஜதந்திர ரீதியாக கையாண்டு கச்சதீவை மீட்க நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் சீனாவின் உளவு கப்பலை இலங்கைக்குள் நுழையவிடும் அளவுக்கு வெளியுறவுக் கொள்கையில் கோட்டை விட்டுள்ளது மோடியின் அரசு. குறிப்பாக சீனாவின் கப்பலை இலங்கை அனுமதிப்பது 1987 ஆண்டு இந்தியா இலங்கை அமைதி உடன்பாட்டுக்கு எதிரானது. அந்த உடன்படிக்கை இலங்கை மண்ணை இந்திய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. எனவே சீன கப்பலை அனுமதிப்பது இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதனால் அதை இலங்கை அரசு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு கப்பல் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து மத்திய அரசு வெளியுறவு கொள்கையில் எவ்வளவு வலுவாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிரதான இடங்கள் பட்டியலில் ஜனாதிபதி மாளிகை இல்லை. போராளிகளால் கையகப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி மாளிகை உட்பட கொழும்பில் உள்ள 4 பிரதான கட்டிடங்களும் பிரதான இடங்களாக வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளன. தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கையில் பழங்கால சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் தொடர்பில் தொல்பொருள் சட்டத்தின் கீழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவது தொடர்பான ஆரம்பக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் ஜனாதிபதி மாளிகை பிரதானமாக இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான முழுமையான வர்த்தகமான அறிவித்தல் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் புதைந்து கிடக்கும் பொக்கிசம். மன்னார் படுகையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்பதற்கான அறிகுறிகள் சுரண்டுவதற்கான இலங்கையின் முயற்சிகள் முன்னெடுத்து செல்வதற்கான நிலைமைகள் கடந்த 2 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச எண்ணெய் தொழில்துறையின் நன்கு அறியப்பட்ட ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. 2014 எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் சரிந்தபோது அவை வணிக ரீதியாக சாத்தியமானதாக இல்லாவிட்டாலும் அவை இன்றைய விலையில் இருக்கும் ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது. இந்த எரிவாயு கண்டுபிடிப்பின் உற்பத்திக்கான பொருளாதார சூழ்நிலைகளை உருவாக்க உதவும் என்றும் எரிவாயுக்கு உற்பத்தி போன்ற மூலதன செலவினங்களை குறைந்த தொழில்நுட்பங்கள் உள்ளதாகவும் இந்த ஆதாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கோதபா ராஜபக்ச நாடு திரும்புவதற்கு சரியான நேரம் இதுவல்ல சொல்வது ரணில் விக்ரமசிங்க.
முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இலங்கை திரும்புவதற்கு இது சரியான நேரம் அல்லவென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சி காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார். அவர் தற்பொழுது திரும்பினார். அவரை வெளியேற்றுவதற்கான அணி திரண்ட பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மத்தியில் மீண்டும் எதிர்ப்பலைகள் தூண்டக்கூடும் என்ற இந்நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். நன்றி.